உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் மாத ராசி பலன் 2018. இந்த நவம்பர் மாச ராசி பலனை டீட்டெயிலா உங்களோட ஷேர் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி. புதுசா பாக்குறவங்களா இருந்தாலும் சரி, ஏன்னா 500,000 அதிகமான ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்றாங்க. மாதந்தோறும் பலன்களை பார்த்து உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள் தீமைகள் முடிவுகள் எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இதுல நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க, நீங்க சொல்ற மாதிரி நடக்கலாம், நான் சொல்றது பாசிட்டிவா இருக்குன்னு சொல்லிட்டு. நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட பிறவி ஜனனகால ஜாதகம் இருக்கு, பர்த் சார்ட். இந்த பர்த் சார்ட் வந்து தனித்தனியே இருக்கும். உங்களுடைய யோகம் அவயோகம் உங்களுக்கு உண்டானது. இப்ப நான் சொல்ற பொது பலனை எப்படி நீங்க கம்பேர் பண்ணணும்னா, உங்க ராசி லக்னம் தசை புத்தி உங்களுடைய ஜாதக அமைப்பு, இதை வந்து நீங்க சூப்பர் இம்போஸ் பண்ணணும். இது எப்படி சூப்பர் இம்போஸ் பண்ணணும்னா, முதல்ல உங்க பர்த் சார்ட் எடுத்துக்கணும். அந்த பர்த் சார்ட்ல உள்ள பிளானட்ஸ் வந்து எங்கெங்க இருக்குன்னு ரீட் பண்ணுங்க. அதுல என்ன தசை நடக்குது அந்த பிளானட் வந்து உங்களுக்கு யோகர அவயோகரத கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கு பிறகு இப்ப கரண்ட் பிளானடரி மூவ்மெண்ட்ஸ், இப்ப அதை தான் நான் பிரிடிக்ஷனா கொடுக்குறேன். இந்த கரண்ட் பிளானடரி மூவ்மெண்ட்ஸை சூப்பர் இம்போஸ் பண்ணி மேலே வச்சு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஜனகால ஜாதகத்திலிருந்து இந்த கிரகங்களுடைய நகர்வு எப்படி பலனை கொடுக்க போகுதுன்றதை நீங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஒருத்தருக்கு வந்து ஃபாரின் போற யோகம் அப்படின்றது ஜாதகத்திலே கிடையாதுன்னு வச்சுப்போம். இப்ப நான் வந்து ஒரு ராசிக்கு வந்து வெளிநாடு போற யோகம் இருக்குன்னு சொன்னா அது பலிக்காது. அப்போ அந்த சுய ஜாதகத்துல பர்த் சார்ட்ல வந்து அந்த யோகம் இருந்தாதான் இப்ப நான் சொல்ற அந்த பலனை வந்து அங்கே அப்ளை ஆகும். ஒருவேளை பர்த் சார்ட்ல சுய ஜாதகத்திலையும் அந்த யோகம் வந்து அந்த தசாபதி நடக்கும் பொழுது இப்ப நான் சொல்ற இந்த பலன்கள் வந்து பலிக்கும். எதெல்லாம் உங்களுக்கு பிறவி ஜாதகத்திலேயே, அதாவது பிறக்கும் பொழுது அந்த யோகம் இருக்கோ, அதெல்லாம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள்ல வாய்ப்பு கொடுக்கும்போது பண்ணிட்டே இருக்கும். எல்லா பிளானட் பத்தியும் அதுதான் எல்லா பிரிடிக்ஷனும் கொஞ்சம் கவர் பண்ணி கொடுக்குறது. இப்படிதான் நீங்க சூப்பர் இம்போஸ் பண்ணி நீங்க இந்த பிரிடிக்ஷனை வந்து தெரிஞ்சுக்கணும். கன்னி ராசி நவம்பர் மாதம், கன்னி ராசி இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் இந்த மாதம் விருச்சிகம்ல இந்த ராசிக்கு 3 இடத்துல 17 தேதியிலிருந்து வக்ரம் அடைஞ்சு 17 தேதி வரைக்கும் ஃபார்வர்ட் மூவ்மெண்ட்ல இருப்பார். புதன் 3 இடத்துல இருந்தா ஆதாயமானு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ கன்னி ராசிக்கு இந்த மந்த் ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரெண்டு முக்கியமான கோள்கள் நான் எப்பவுமே கன்னிக்கு சொல்றதுதான், புதன் சுக்கரன் முக்கியமான கோள்கள். அதுல குறிப்பா புதன் வந்து 3 இடத்துல வக்ரம் அடையும் போது ஒரு பின்னோக்கி வந்தார்னா செகண்ட் ஹவுஸ்க்கு வருவார். அப்போ இன்கம் பொசிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அடுத்து சுக்கரன் அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கன்னிக்கு செகண்ட் ஹவுஸில் அவர் வக்ரம் அடைஞ்சு வக்ர நிவர்த்தி அடைவார். அது 16 தேதியிலேருந்து வக்ர நிவர்த்தி அடைவார். அப்போ நவம்பர் மாதத்தில் வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய சுக்கரன் முன்னோக்கி போகும்பொழுது வக்ரம் அடையக்கூடிய புதன் பின்னோக்கி வரும்போது ரெண்டும் ஒன்றா சந்திக்கிற ஒரு மீட்டிங் பாயிண்ட், மீட்டிங் டைம். இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த இந்த மந்தில் தான் என்ன லக்னா, சூரியன் விரையாதிபதி செகண்ட் ஹவுஸ்லேருந்து தேர்ட் ஹவுஸில் மூவ் ஆகும், புதனும் சுக்கரனும் சந்திக்கிற பாயிண்ட்ல ஏற்படும். அப்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் வந்து எதிர்பார்க்குற பிளான், ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் ஜாப் கரியர் எதுவாக இருந்தாலுமே அதில் வந்து ஒரு ஸ்மூத் ரன் வந்து செகண்ட் ஹாஃபில் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சில விஷயங்கள் கொஞ்சம் இழுபறியாக இருக்கலாம், ஆர் ஸ்மால் ஸ்மால் அப்டக்கல்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணலாம். செகண்ட் ஹாஃபில் வந்து அது ஒரு ஸ்மூத் ரன்னை வந்து டெஃபினட்டாக கொடுக்கும். மணி டிரான்சாக்ஷன் இந்த மந்த் எப்படி இருக்கும்னா, முதல் பாதி மாதம் பார்த்தீங்கன்னா செலவாக வரும், ஃபுல்லாக செலவு, என்னென்ன செலவு வரும் எல்லாமே வந்துடும். நல்ல செலவும் இருக்குது, சில சில பேருக்கு ஹெல்த்தில் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். செகண்ட் ஹாஃபில் அந்த செலவு பண்ணின காசை ஈடுகட்டுற அளவுக்கு இன்கம்மை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு சோர்ஸ் கிடைக்கும். அது ஒரு பாசிட்டிவாக ஃபார்வேர்டை மூவ் பண்ணக்கூடிய ஒரு யோகத்தை நிச்சயமாக கொடுக்கும். 3 இடத்துல குரு, இதை என்ன சொல்கிறோம், 3 இடத்தில் குரு வந்தால் பலங்கள் இழக்கும் நேரம், ஒரு அதிகாரம் கிடையாது ஒரு பலம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பண்ணுது. பட் 3 இடத்துல குருவோட இந்த வாட்டி சூரியன் சந்திக்கிறது. இந்த சூரியன் வந்து குருவோட சந்திக்கிற காலம் வந்து 17 நவம்பர்லேருந்து. இந்த ரெண்டு கிரகங்கள் ஒன்றா சந்திச்சதுன்னா இதோடைய இந்த ஆண் கிரகங்களுடைய வலிமை வந்து 3 இடத்துல இருந்தால் ஆதாயங்கள் அதிகரிக்கும். அரசாங்கத்துறை, அரசியல் துறை அல்லது பொதுத்துறை அல்லது சமூக சேவை, கான்ட்ராக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த சூரியன் குரு சேர்றது ஒரு பெரிய சப்போர்ட், ஆதரவு. அந்த ஆதரவால் தொழில் பண்ணக்கூடிய யோகம், பாக்கியம், முன்னேற்றம், இதெல்லாம் வந்து இந்த சூரியன் குருவுடைய கன்ஜக்ஷன்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணுது. ஸோ இந்த கன்னிக்கு அப்போது இந்த கிரகங்களுடைய நகர்வு, இந்த கிரகங்களுடைய அமைப்பெல்லாம் இவ்வளோ யோகத்தை கொடுக்குது. சனி என்ன பண்ண போகிறார் 4 இடத்துல, இந்த 4 இடத்துல சனி இருக்கிறது ப்ளஸ்ஸாக மைனஸாக கேட்டால், 5 4 இடத்துல இருக்குது யோகம், 6 இடத்துல இருக்குது அவயோகம். ஒரு பக்கம் நிறைய விஷயங்கள் நகர்த்திட்டே போவீங்க, அதில் ஏதோ முட்டுக்கட்டை போடுற மாதிரி திடீர்னு டைவர்ஷன் ஆகிற மாதிரி, திடீர்னு மைண்ட் அப்படியே ஃப்ளோ கம்மியாகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை சனி உண்டு பண்ணும். இது குறிப்பாக எஜுகேஷன் மாணவர்களுக்கு தான் ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர்றது மாதிரி தெரியும், ஒரு குழப்பம், எது சரி எது தப்படியும் ஒரு குழப்பம் பண்ணிக்கிறது. என் ஃப்ரெண்டு சொல்கிறார் இதை எடுக்கலாம், ஒரு அங்கிள் சொல்கிறார் இந்த மாதிரி நம்ம கோர்ஸ் சூஸ் பண்ணலாம், ஒரு அப்பா சொல்கிறார் இந்த மாதிரி பண்ணலாம், இதில் எதை சூஸ் பண்ணலான்றத ஒரு நிலையான ஒரு மைண்ட் செட் இல்லை. ஸோ இந்த மாதத்தில் அந்த மாதிரி ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும்போது தியானம் பண்ணி, தியானம் மூலயமா நல்ல ஒரு மன அமைதி ஏற்படுத்தி, அந்த மன அமைதி மூலயமா ஒரு முயற்சி எடுக்கிறது வெற்றியை கொடுக்கும். இது உங்களுக்கு இந்த மாதம் வந்து சாதகமாக இருக்கும். அடுத்தது செவ்வாய், இந்த கன்னிக்கு வந்து செவ்வாய் வந்து சாதக பாதக பலன்களை பார்க்கும்போது பாதகங்க பலன்கள் தான் அதிகம். செவ்வாய் எங்கேயாவது நெகட்டிவான ஹவுஸில் போயிடுச்சுன்னா கன்னிக்கு எப்போவுமே ஃபேவரபிள்,
அந்த வகையில கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் வந்து 6th of November ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய மகர வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்துல நகர்ந்து போகும். இந்த ஆறாம் இடத்துல செவ்வாய் நகர்ந்தால் எதிரிகள் போட்டிகள் பிரச்சனைகள் வில்லங்கள்லாம் விலகக்கூடிய ஒரு நேரம். இன்னொன்று கெட்ட பலன்கள் நிறைய வரைக்கும் மன போராட்டம் மனக்குழப்பம் இந்த மாதிரியான ஒரு நேரம் எல்லாம் இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாயுடைய நகர்வு அப்படியே ரெடியூஸ் பண்ணும், பிரச்சனையை கம்மி பண்ணும், தேவையில்லாத விளைவுகளை குறைக்கும், தேவையில்லாத டென்ஷனை குறைக்கும், தேவையில்லாத அன்வான்ட் தாட்ஸை முதல்ல டோட்டலாக நிவர்த்தி பண்ணும். இதெல்லாம் டெஃபினட்டாக வந்து பண்ண போகுதுன்றது நமக்கு உறுதி. ஸோ ஓவரால் ஒரு வியூ ஓவரால் ஒரு ப்ரிடிக்ஷனாக நம்ம எடுக்கும் பொழுது கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நவம்பர் மாதத்தில் பரவாயில்ல, இந்த செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கிறதே ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் மேலும் மற்ற கோவில் டிரான்சிஷனில் ராகு கேதுல ராகு மட்டும் ஃபேவராக இருக்கிறதுல ஃபாரின் ட்ராவல் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஃபாரினில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, விசாக்காக ட்ரை பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு 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 யோகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதேமாதிரி சைல்ட் பர்த் குழந்தை பார்க்கறதுக்காக காத்திருக்கவங்களுக்கு ஐந்தாம் தேதி வரைக்கும் செவ்வாய் இருந்து இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருந்திருக்கும், அந்த இடைஞ்சல்கள் வந்து விலகுது. ஸோ குழந்தை பாக்கியத்துக்கு அவங்க எடுக்கக்கூடிய முயற்சியில் வந்து வெற்றியை கொடுக்கும். அப்புறம் புதுசாக ஏதாவது தொழில் தோங்கணுன்ற எண்ணம் இருந்தால் அந்த எண்ணத்துக்கு இந்த மாதம் ஒரு பிளான் ஒர்க் பிளான் சொல்லுவோம் இல்லையா, ஒர்க் ஷீட் பிளான், அந்த பிளான் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த மாதமாக அமையும். கேது ஐந்தாம் இடத்துல இருக்குது, ஆன்மீக ஸ்தலம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கெல்லாம் வழி வகுக்கும். அந்த மாதிரி மாதம் தான் நவம்பர் மாதம். இந்த நவம்பர் மாத ராசி பலன் தவிர இந்த புத்தாண்டு பலன், அதாவது 2019 நியூ இயர் ப்ரெடிக்ஷன் அப்லோட் ஆயிருக்கு. நியூமரோலஜி, வாஸ்து, ஜெமாலஜி, ருத்ராட்சம், அதர் ரெமிடிஸ், நட்சத்திர பொருத்தங்கள், நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆயிருக்கு. ஒவ்வொரு நேம என்ன லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுன்ற ப்ரோக்ராமும் நிறைய இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உள்ள சர்ச் பண்ணி பாருங்க, கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து ஒரு ரீடிங் கிடைக்கும், நிறைய பெனிஃபிட்ஸ் நிறைய நாலேஜ் வந்து நீங்க கெயின் பண்ண முடியும். டிஸ்பிளேல தெரிய என்னோட நம்பர் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜா ஷேர் பண்ணி அப்பாயின்மெண்ட் வேணும்னா ஃபார் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், உங்களுடைய பர்சனல் சார்ட் டிஸ்கஷனுக்காக. பிளஸ் வந்து நீங்க நிறைய பேர் கேட்டதுக்காக இந்த ருத்ராட்சம், இந்த ஜெம் ஸ்டோன், பிரமிட்ஸ், வாஸ்துல ரெக்டிபிகேஷன் நிறைய பேர் கேட்குறீங்க, அதில் பிரமிட்ஸ் சஜஸ்ட் பண்றோம். ஸோ இதெல்லாம் கூட உங்களுக்கு தேவைனாலும் இப்போ ஒரு டீம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அது தேவைனாலும் நீங்க வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணலாம், பெனிஃபிட்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.